தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆளுநர் ஆர் என் ரவிக்கு புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழக அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சமூகத்தின் ஒரு பிரிவினருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வெறுப்பு பேசியுள்ளார். செப்டம்பர் 2 சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உரையாற்ற அனுமதி அளித்ததற்கு நன்றி என உதயநிதி ஸ்டாலின் சொல்லியுள்ளார். அதே நேரத்தில் அந்த மாநாட்டின் தலைப்பு மிகவும் பொருத்தமானதாக இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் பேசியதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த மாநாட்டிற்கு சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று இல்லாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று பெயர் சூட்டி கரெக்டா இருக்கும் என்று பேசியது அண்ணாமலை அந்த கடிதத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார். சில விஷயங்களை எதிர்க்க கூடாது, கொசுக்களை போல அவரும் ஒழிக்க வேண்டும், டெங்கு மலேரியா கொரோனா போன்ற சனாதனமும் ஒழிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று மேடையில் பேசிய அந்த விவகாரத்தை அண்ணாமலை தெளிவாக இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதலில் நாம் செய்ய வேண்டியது சனாதனத்தில் இருந்து விடுபடுவதுதான். சனாதனம் என்ற பெயரே சமஸ்கிருதத்தில் இருந்து தான் வந்தது. சனாதனம் சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கு எதிரானது. சனாதனம் நிலையானது மற்றும் மாறாதது, அதை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது. இந்த நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு முன்னாள் திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் இந்து மதமும் சனாதன தர்மமும் ஒன்று என்று சொல்லியுள்ளார். சனாதன தர்மத்தை ஒழிக்க அமைச்சரின் அழைப்பு நாடு முழுவதும் உள்ள சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவர்களின் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் வார்த்தையை இதுவரைக்கும் திரும்ப பெறவோ அல்லது மன்னிப்பு கேட்கவோ இல்லை. பெரியோரின் வழியில் பேசுகிறேன் என்று அன்று உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஈவே ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சுக்கு அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு காமராஜருக்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு விஷயத்தை அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போதைய பிரதமராக இருந்தபோது பண்டித ஜவஹர்லால் நேரு அப்போது பிரதமராக இருந்தபோது அப்போது சென்னை முதலமைச்சர் காமராஜுக்கு 1957 நவம்பர் 5 ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை காட்டி விளக்கம் அளிக்க விரும்புகிறேன் என்று அண்ணாமலை ஆளுநருக்கு கொடுத்த புகார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈவே ராமசாமி அவர்கள் நடத்தி வரக்கூடிய பிராமணருக்கு எதிரான பிரச்சாரத்தில் நான் மிகவும் வேதனை அடைந்துள்ளேன். இதை பற்றி சில காலத்திற்கு முன்பு நான் உங்களுக்கு எழுதினேன். இந்த விஷயத்தில் பரிசீலனை இருப்பதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. ராமசாமி நாயக்கர் நடந்து கொண்டிருப்பதை நான் கண்டிக்கிறேன். அதையே மீண்டும் சொல்லி சரியான நேரத்தில் மக்களை குத்தி கொல்ல தொடங்குங்கள். அவர்கள் சொல்வதை ஒரு குற்றவாளி அல்லது பைத்தியக்காரன் மட்டுமே சொல்ல முடியும். அவரை என்னவென்று தீர்மானிக்கும் அளவுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவர் இந்த வகையில் பேசிய விஷயம் நாட்டில் உள்ள மக்களுக்கு பெரிய மனச்சோர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய பிரதமருக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு காமராஜருக்கு ஒரு கடிதம் எழுதி சுட்டிக்காட்டியதுதான் தற்போது அண்ணாமலை அவர்களும் ஆளுநருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை எந்த மாதிரியான வார்த்தைகள், இதற்கு உண்டான விளக்கம் என்னவென்று கேட்க வேண்டும் என்று ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த கடிதத்தால் பின் பக்க விளைவுகள் திமுக அரசுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. என்ன தகவல் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி உண்மையான தகவலை தெரிந்து கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.